அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை அவரது உத்தம மனவாட்டியாக தெரிந்து கொண்டு அனுதினமும் தமது அறிவுரையையும் ஆலோசனையையும் அளித்து வெற்றியின் பாதையிலே நடத்துகின்ற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானியேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வார்த்தைகளை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். கடைசி பரியந்தம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், விசுவாசத்தை துவக்குகிற அநேகர் உண்மையாய் வெற்றியாளர்களாக முடிகிறதில்லை. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. பின்வாங்குகிற மக்களிடத்திலே என்னுடைய ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. முன்னேறி சென்று அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். நம்முடைய இரவு சிந்தனைக்கான தலைப்பு உண்மையாயிருப்பது. வசன பகுதி 119 சங்கீதம் 87 வசனம். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே ஒரு பக்தன் கடந்து செல்கிறதான போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவருக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள். இவரை முந்தி செல்லும்படியாக அல்ல, இவரை பிந்தி வைக்கும்படியாக அல்ல, இவரை அழிக்கும்படியாக. பாருங்கள், அவர் சொல்கிற வார்த்தைகளை, அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆம், இவர் ஆளக்கூடாது என்று சொல்லி அவர்கள் விரும்பவில்லை, இவர் வாழவே கூடாது என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை என்று சொல்லுகிறார். நாமும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்திக்கிறோம். சில பேருடைய சொற்களும் செயல்களும் நாம் ஆளக்கூடாது என்பதல்ல, நாம் வாழவே கூடாது என்பதாக இருக்கிறது. அந்த தருணங்களில் எல்லாம் அவர்களை நம்முடைய சிந்தையிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் பேரில் கசப்பையோ வைராக்கியத்தையோ நாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். மாறாக, கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதை சொல்லும், நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டும். அடியேன் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன், கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீரோ அதை நான் முதலாவது செய்து முடிக்கிறேன். எனக்கு உமது கிருபையை மாத்திரம் தாருமையா என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வசன பகுதியிலே நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை என்ற சொற்றொடரிலே விட்டு விடவில்லை என்ற வார்த்தையை இன்றைக்கு நாம் உற்று நோக்குவோமாக. இந்த வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயுவிலே ஆசாப் என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த ஆசாப் என்கிறதான வேறு வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், உண்மையாயிருப்பது. அவரை நேசிக்கிற அன்பிலும் கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலிலும் உறுதியோடே இருந்து நிலைத்திருப்பது. எனதான் போராட்டம் வந்தாலும், எதிரினுடைய வசீகர சோதனைகள் சிக்க வைக்க பார்த்தாலும், அவைகளுக்கு ஒரு நாளும் இடமளிக்காமல் கிறிஸ்துவினுடைய மெய்யான மனவாட்டியாக வாழ்வது. ஆம் பிரியமானவர்கள், இதுதான் நாம் அடையத்தக்கதான உச்சகட்ட ஆவிக்குரிய நிலையாகும். மனவாளருக்கு ஏற்ற மனவாட்டியாக இருப்பதுதான் நாம் அடையத்தக்க உயரிய ஸ்தானமாகும், நிகரற்ற ஒப்பில்லாத பாக்கியமாகும். ஆம், நம்முடைய முழுமையான நிறைவை கர்த்தருடைய மனவாட்டியாக மாறுவதில் தான் இருக்கிறது. இந்த வார்த்தையானது ஒரு மனவாட்டியானவள் தன்னுடைய மனவாளனுக்கு உண்மையாய் இருப்பதை சார்ந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனவாளராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை உறவிலே அவர் உண்மையுள்ளவராக வாழ்ந்தார். நாம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு காலத்திலே நம்முடைய மனவாளராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தை நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கொடுக்க வேண்டும். ஆம், சத்துருவாகிய பிசாசு நம்முடைய சிந்தையை உலக காரியங்களாலே ஆட்கொள்ள பார்க்கிறான். எப்படியாவது நாம் அவனுக்கு அடிமையாக போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அதற்கு நாம் ஒரு நாளும் இடமளிக்க கூடாது. கர்த்தாவே, இதோ உண்மையுள்ள மனவாட்டியாய் இருக்க என்னையே அர்ப்பணித்து போடுகிறேன், நீர் ஆண்டு கொள்ளும் ஐயா, நான் உமக்கு சொந்தமானவன்,
முழுமையாக பூரணமாக உம் ஒருவருக்கே சொந்தமானவன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தான் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவருடைய இருதயத்தை குளிரச் செய்கிறதா இருக்கிறது. ஆம், செருபாபேலுடைய கரங்களில் இருந்த தூக்கு நூலை, அவருடைய வாழ்க்கையின் விதத்தை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் கண்டதாம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கண்கள் துக்கமாய் காணக்கூடாதே, சந்தோஷமாய் காண வேண்டுமே. ஆண்டவரே, இதோ அடியேன் உம்முடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற உத்தம மனவாட்டியாக நான் இருக்க விரும்புகிறேன். வெறும் வாயின் வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, என்னுடைய செயல்களினாலே என்னுடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நாமையே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் வாயின் வார்த்தைகளினாலே கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுது, யாரும் அவர்களை கண்காணிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே செயல்படுகிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, இதோ அடியேன் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உம்மையே நான் நேசிப்பேன். என்னுடைய அன்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் நீர் ஒருவர் மாத்திரமே பார்த்திருந்தையா என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பானது நம்மை, கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் மூலமாக வெளிப்படுவதை உறுதி செய்வதாக. ஆம், நாம் நம்முடைய சுயத்திற்கு மறித்தாலும் பரவாயில்லை, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து நடப்பதை உறுதி செய்திட நம்முடைய அன்பானது இன்றைக்கு அனல் முட்டி எழுப்பப்படுவதாக. ஆம், பிரியமானவர்களே, மெய்யான அன்போடே நாம் அவரை நேசிப்போமானால் எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம். விசாசினுடைய வசீகர சொற்களுக்கோ செயல்களுக்கோ நாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். உண்மையிலுள்ளாக அவருக்கு ஜீவித்திடுவோம். ஒரு விசை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பொது தேர்தலின் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாகாணத்திலே அமைச்சராக போட்டியிட்டவர் ஒரு திருச்சபைக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடே சென்றாராம். ஆராதனை முடிந்தவுடன் வந்தவர்களுக்கு ஆகாரம் வழங்கப்பட்டதாம். இவர் அங்கே சென்று, எனக்கு கூடுதலான உணவை தாருங்கள் என்று கேட்டதற்கு, ஐயா, இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் அளவின்படிதான் கொடுக்க முடியும் என்றதற்கு, நான் யார் தெரியுமா என்று கேட்டதற்கு, நீர் யாராக வேண்டுமானாலும் வேறும், நான் இப்போது வந்திருக்கிற யாவருக்கும் சரியான அளவிலே உணவை கொடுக்கும்படியான பொறுப்பை பெற்றிருக்கிறேன், நான் என்னுடைய உண்மையிலிருந்து விலகக்கூடாது என்று சொல்லி சாந்தமாய் அவரை இவர்கள் அனுப்பிவிட்டார்களாம். பிரியமானவர்களே, சத்துருவாகிய பிசாசு எவ்வளவுதான் நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும் எதற்கும் நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். கர்த்தருடைய உண்மையுள்ள மனவாட்டியாக இருந்து சத்தியத்திலே நிலைத்திருப்போமாக. கர்த்தரின் நிறைவு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.